அக்கிரமங்கள் விருகட்டும், அநியாயங்கள் தழைக்கட்டும், கொலைகள் கொழிக்கட்டும், கொள்ளைகள் செழிக்கட்டும், கலெக்ஷன் குவியட்டும், கல்லாகட்டும், நல்லானான் இருந்தா அள்ளித்தன் திருவின் பரம்பூர் உள்ளே அவரு போலீஸ், நீங்க ஏட்டு. அவரு ஒரு ஓடு வாங்கினவரே ஊர் அடிச்சு உலையில ஓடுறப்ப மூணு ஓடு வாங்கின நீங்க முட்டுச்சந்தில கூட இடம் இல்லைனா எப்படிங்க வாங்கணுங்க? நீ பக்கத்துல வந்து நின்னாலே நான் பள்ளத்துல விழுந்து ரெடி வாங்குவேண்டி. உனக்கு வியாபாரம் ஆச்சோ ஆவலியோ அத பத்தில எனக்கு கவலை இல்ல. கார்பரேஷன் இடத்துல கடை போட தெரியுதுல்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாய் காசு கொடுக்க தெரியாது. இருக்கான் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லீலைகளை பூரா படம் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் சொன்னேன், நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா உள்ள கஷ்டப்படுறாரு போட்டு காமிப்பேன், அப்படி இல்லனா அதிகாரிகிட்ட போட்டு காமிப்பேன். கோபாலே சார் பாத்தீரா, அன்னைக்கு பொண்டாடிட்டு சொன்னேன், பிள்ளைய பத்து கொடுத்தா தொல்லையை பத்து கொடுத்துருக்கேன், நம்மள புடிச்சு கொடுத்துற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். விடுங்க சார், எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். வசூல பாருங்க சார். ஏல உனக்கு இப்ப என்ன வேணும்? காசு வேணும். பத்து பிசா தர முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லாதியா, இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு எனக்கு தெரியும். ஏன் பங்க கொடுத்துரு? பங்க இது என்ன உங்க பாட்டம் சொத்தா? ஒரு மணி நேரம் வந்து நின்னு பாருல, அடியில இருந்து முடி வரைக்கும் எரியும். ஒண்ணுக்கு இருக்கும் போது முக்கணும், அப்ப தெரியும் அந்த வலி. எதை பார்க்க? என்னல பார்க்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கு அப்புறம் வாங்குவாங்க, நாங்க வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாம பிச்சை எடுக்கறாங்க. யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கறாங்க. தப்புதாம்ல? உன்ன பிள்ளைய பத்தது தப்புதாம்ல? அது 20 வருஷத்துக்கு முடி வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், 21 வயசு. அதுதான் காசு கேக்குறேன். இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமா சம்பாதிச்சு கொண்டாடணும்ல, அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால கொண்டாடுவே? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க, இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையே, ஒரு நாய் கூட உன்னை கால கலப்பி மோளாது. பாத்துக்க. உருப்பிட மாட்டேன். தெட்டச்சோறு உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல கூவம் ஆறு ஓடுதா? என் மூஞ்சில முடிக்காத நிறைய இப்படி எல்லாம் கொப்பையும் உன்னை திட்டிருப்பானே. எப்படிரா இன்ன என்னடா, தாய் மொழியில கூட கலப்படம் இருக்கும், ஆனா 500 வருஷமா தகப்ப மொழி ஒரே மொழி தான். என்ன எல்லாம் உருவத்திலையும் பேர்லயும் வெவ்வேறையா இருக்காங்க. இந்த அப்பங்களே இப்படித்தான்டா நன்றி கிட்ட பயிலுங்க. அவங்க மட்டும் என்ன போறக்கும் போது அப்பனுங்களை அவ பிறந்தாருங்க, நம்ம தானே ப்ரமோஷன் கொடுத்தோம். நம்ம மட்டும் போறக்கலன்னு வையன், சந்து சந்து கேவலப்பட்டுருப்பானுங்க. டேய் எல்லா அப்பங்களும் மயங்களை ஃப்ரெண்ட்ஸா பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அவங்க எப்படி இருக்கனால தான் நம்ம எப்படி இருக்கோம். குடிக்க நேரத்து பொரியாவை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, குட்டி கும்பி பிறந்தாள கொண்டாடுடா. சரி பர்த்டே பேபி, சாவியை கொடு. அம்மா சாவியை கேட்க பிறந்ததே குடிக்கத்தேன். பிறந்த நாள் எதுவுமா குடிக்கலாம்? எப்படி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் புட்டி பாலோட வரேன். அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. பார்த்து போ, பெத்த அப்ப முஞ்ச கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளையை பத்தி வச்சிருக்கையா, ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு? செய்யுளி உண்டு, சேதாரம் இல்ல. ஏனுங்க? என்னமா என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடியில வேலை பாக்குறாரு, அவருக்கு 5 பவுன் தான், என் தங்கச்சிக்கு 50 பவுன். ரெடி பண்ணிருங்க. ஏண்டி அழகா இருக்கிறதுக்காக உன்னை தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கிடையாது தெரியுமா? உன் அப்ப ஒருத்தர் இருக்கான, அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவஞ்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. அவன் சாவி எங்க வச்சிடல தான் இருக்கும். குடிக்கவே கூடாதா, தலையெல்லாம் வலிக்குது. ராவா குடிச்சா வலிக்க தான் செய்யும், இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச, என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காணா, சாவியை தேடிக்கிட்டு தர்றா? என்னது வண்டியை காணுமா? ஆமையா பயில பாரியா. எங்க மீச உன் பையன் காட்டும். யோ ஓம் பயில பாரியா. இருவியா ஓம் பையிலையா பாரு. ஏன் பையிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா யாரு ஸ்டேஷன் போலையா? வண்டியே காணமியா.
வண்டிய காணமா என்னாச்சே? ஏன் மோவன் பிறந்தனாலே ஏட்டே மோவன் கொண்டாடி இருக்கா? நல்லதானேயா? ஏன் வண்டி அடவுச்சு கொண்டாடி இருக்கானே? இதுக்கு தான் பொம்பள பிள்ளை பக்கணும்ங்கிறது. செய்குடி உண்டு, சேதாரம் இல்ல. இன்னைக்கு யாருக்குடா பிறந்தனால? எந்த கடையில் அடமான வச்சிருக்கான் காட்டு? இதை வச்சு ஒரு பையன் எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பன் சாவல, அந்த பையன் அவங்க அப்பனை கொன்னுட்டான். அந்த ஆள் தலையை தனியாக எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான், நீ என்ன பண்ற? ஒரு 25,000 ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடறோம். யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவே. இல்லையே, நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். போ ஜட்ஜா கேட்கிற. இல்ல வேண்டாம் வேண்டாம், இதான் எண்ணிட்டு இருதயம். நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துட கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. யோ வசூல் லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்க. கையேந்து வேணும் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பார், ரியல் எஸ்டேட், வட்டி, பஞ்சாயத்தில், ஆட்சி, மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ இதே நாம வரதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன, நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா? ஆமா சார். நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதி, வீட்டுல ஒத்துக்கலையாக்கும். ஏண்டா, நீங்க கொழுப்படுத்து போய் கோத்துக்கிட்ட அளவிங்க, அவங்க கொளுத்துறேன் எரிக்கிறேன்னு அளவாங்க. பப்ளிக்ல பஸ்ல ஒரே 10 பேர் மண்டையை உடைப்பீங்க. நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடு ரோடா அலையணும். மனித வெடிகுண்டோட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தரை கட்டிப்பிடிச்சா ஒரு 10 பேர் சாவன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சா ரெண்டு ஊர் அறியும்டா சார். போலீஸ் ஸ்டேஷன் போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏத்தி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணின் ஒருத்தன் சுத்துவாடே. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போய் காதல் ஜோடியில சேர்த்து வைப்பாங்களே. ரெண்டு பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்க? 2,000 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். கேட்டா வெளியே. காவல்தன் கடமையை செய்கிறது. இதா இதை வச்சுக்கிட்டு ஊர் போயிச்சாரு. 15 நாள் கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல நிப்பீங்க. உடனே பண்ணுங்க. 15 நாளைக்குள்ள உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணு பொதுனாப்புல எழுதிருப்போம். இந்த சிங்கம் 3-ஐ பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையை தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல்ல. அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபா. என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம். இறைவா, எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ப. வீட்டு வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணோம். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா, எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிடா? ஹலோ, நீ இது தனியாக டோக்கன் போடா? இல்லைண்ணே. அண்ணே, உங்களை மாரி டேஸ் இல்லை, ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க. எப்படி நடக்கும்? 6 மாடு கூட தீனி போட்டாதான் எழுந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 விடு. 10,000? இன்னைக்கு உன் நகையோட மதிப்பு 2,00,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு எழுதுனாக்க நகையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. அஞ்சாம் தேதி வா. சரி சரி ஐயா. 8ஆம் தேதி உனக்கு 10 ரூபா கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்குலாம் கம்ப்ளைண்ட். ஓ போ. 20 வா. என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லைண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ, அவனா நீ? ஒரு 1,000 ரூபா விடு. அண்ணே, புது கார்டு இல்லைண்ணே. ஏன் கார்டுண்ணே? உங்க கார்டுக்கு தான் 1,000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே, என்னண்ணே இலவச சட்ட உதவிமையின் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க? போர்டு தான் இலவசம், நான் இலவசம் கிடையாது. 1 மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, ஜீனி, மணல்லாம் எவ்வளோ வாங்குவ? 1,000 ரூபாய்க்கு வாங்குவேன். வெளில வாங்கினா எவ்வளவு? 8,000 ரூபா. 2 மாசத்துக்கு 16,000 ரூபா. ஆ, அப்போ 5,000 தான் கேட்குறேன். இந்த கையில் காசு, இந்த கையில் கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இனிமேலாம் பத்திரமா வச்சுப்பேல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. 5G 5 நிமிஷம் லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க.
எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டா எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை மூடாமல் காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது, கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்க. எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறது உனக்காக தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. ஆ இதையே சொல்லுங்க, காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆட அது கிடைக்கட்டும். விடு, ரெண்டு பைக் தான் திருண்ண, மூணு பைக் கேட்குறேன் தலைவா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா, நீ தாண்டி யாராடா வந்திருப்ப? ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பல. அவன் கேஸை விடு, நீ பணத்தை அடியா. கலெக்ஷன்லேயே கண்ணா இருங்க, எம்பிடு வாங்கினாலும் வழக்கையில் முடி வளர போகிறதில்ல. சார்த்தா தூட்டி பார்க்குற அழகா பாரு, இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளோ நேரமா? எழுப்பு. நான் நிம்மதியாக தூங்குற இடமே போலீஸ் அது பொருட்களையா உனக்கு? டியூட்டியில் கில்லி. வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா, அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போற? இந்த மாதிரி தான் பல பேர் தர்றாங்க. உங்க கம்பெனி விற்கிற ஜெராக்ஸ் காப்பி அண்ட் மிஷினை விட உங்க கேண்டீன் காப்பி சூப்பரா இருக்கு, வீட்டு காஃபி மாதிரியே. அதுக்கு தான் சமையல் தெரிஞ்சால பிடிச்சி போட்டிருக்கோம். மிஷின் வேலை எப்படியோ, சமையல் சூப்பரா செய்வாரு. அப்படியா? அங்க மிஷின் கிட்ட பாரு. ஒருத்தருக்கும் என்னையும் கம்ப்யூட்டர் மவுஸோட நீ கத்து கொடுத்த கரண்டிங் மவுஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவ நல்லவே இல்ல. என்ன ஆனந்த் பிஸியா? இதோ வர. இங்க எவ்வளவுமே நல்ல வேலை. நீ முதல்ல இந்த வேலைய விட்டு இங்க எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, நான் ஆபீஸ் வேலைய வந்தேன். சரி. என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ அவளுக்கு சிம்பத்தி எல்லாம் காட்டி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாத? கல்யாணம் தப்பு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. கல்யாணம் தப்பு என்னோட மச்சான், என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டேன். இப்போ நான் சம்பந்தத்தோட தம்பி. சும்மா தொட்டுப்பாரு, கையா தொட்டுப்பாருயா? அது தொட்டுப்பாருங்கற கண்ட கட்ட ரவுடி கிட்ட எல்லாம் எனக்கு என்ன பேச்சு? மாலு ஒரு ஆளுக்கு மயக்கம் கொடுத்து தூக்கிட்டு வர துப்பு இல்ல. யார் சொன்னது? நீ கொஞ்சம் ஓவராவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஓவர்? நான் தலக்கிழ தொங்குனதும் அவன் என் மேல விழுந்ததும் தான் மிச்சம். 1 லிட்டர் மயக்க மருந்து கொடுக்க முடியாததை உன்னோட டச்சுக்கு பண்ண முடிஞ்சது. நீ ஒரே ஒரு தடவை அவனை பார்த்தா இல்ல சொல்லு, சுண்டு வரல பிடிச்சுக்கிட்டே அவன் ஆபரேஷன் இதுக்கு வந்துருவான். அந்த ஸ்டண்ட் பார்ட்டியை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணுமா? என்னால என்னால எப்படி முடியும் நினைக்கிறேன். இல்ல, அவன் தாடியும் மீசையும் உடம்பெல்லாம் நகை கடை, எல்கேஎஸ் ஜுவல்லரி மாதிரி. பி கேஸ் சொல்றத விட எல்கேஎஸ் மாத்திடலாம். நீங்க நான் பார்க்கல சர மர்ச்ச நின்னு இப்ப வந்தீங்க. நீங்க பி கேஎஸ் ஜுவல்லரின்னு கிண்டல் வச்சிருந்தீங்களா? அப்ப வந்த இப்ப சொல்லலாம் இல்லீங்களா? இல்ல, இந்த நகை கடை மாதிரி இதெல்லாம் இருந்தோட்டு தான் சொல்ல முடியல. நீங்க இப்ப சொல்லாம மரிய குட்டி, நாங்க கூச்ச போடுறாங்க, கொஞ்சம் வெளில போங்க. அதுல ஒண்ணு ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் எப்படி வெளிய சொல்ல முடியும்? என்ன மிஸ் ஆயிடுச்சுங்க, அது உங்களுக்கு இஷ்டம் போது கபக்குன்னு கமிட் ஆகணும்னு பசங்க சொன்னாங்க. இது ஹாஸ்பிட்டல், சுத்தமான இடமா ஆச்சுங்களே? அதான் 4 பேர் வர்ற இடம், இப்படி எல்லாம் பண்ண எப்படி?
பாருங்க குழந்தை வந்துருச்சு. ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள குழந்தை அப்படிங்க. ஓ இந்த குழந்தை. குட் மார்னிங் டாக்டர். சரியாயிடுச்சா? நாளைக்கு பிளாஸ்டர் எடுத்துக்கலாம். கண்டவங்கள முத்தம் கொடுக்க சொல்லாதீங்க. நம்ம வாயில லட்சம் கிருமிகள் இருக்கும். அது இன்னொருத்தங்க வாய்க்கு போச்சுன்னா கண்டிப்பா நோய் வரும். வாய சுத்தமா வச்சுக்கணும். என்ன கரெக்டுங்க, எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவார், உப்பு போட்டு வாய் கொப்பிளின்னு. அதை விட இது பெட்ரு. அன்பை காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து என் கழுத்துல மாட்டுறீங்களா? இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி. எப்பவும் என் கழுத்துலயே இருக்கும். ஸ்டெத்தஸ்கோப் நானா? எஸ் ப்ளீஸ். மங்கள்யம் தந்துனானே நாம மம ஜீவன ஹேதுனா கண்ட வத்ராணி சுமகே பஞ்சீவ சரதாம்சதம். சரி, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்கல்ல? டெஸ்ட் பண்ணிடலாமா? நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. டாடா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன். இன்ஜெக்ஷன் போட்டு என்ன தூங்க வச்சுட்டு என் வயத்துல இருந்து வாட்ச் எடுக்கலாம்னு பாக்குறீங்க? நீங்க யாரு? என் மூஞ்சி நீங்க மறந்திருக்கலாம், ஆனா என் வயத்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். What is this nonsense? Nonsense? வயத்துல வாட்ச் வச்சு தச்சிட்டு கிண்டலா பண்றீங்க? கன்சூமர் கோர்ட்டுக்கு போனே, உங்க மானம் போகும், வேலை போகும், பணம் போகும். ஆபரேஷன் தேத்து ரெடி. பேஷண்ட் எவ்வளவு? பேஷண்ட் இங்க இருக்க, ஆனா வர மாட்டேன். முதல்ல கையில அமௌண்ட் வந்தாகணும். கையில காசு, வாயில வாட்ச், அதான் இந்த எஸ்கேபி. இல்ல சாரி, எக்ஸ்ரே மாறி போய் எந்த விஷயமும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வாங்க. நீங்க தான் இவங்க ஏஜென்டா? ஆமா, வாங்க. எக்ஸ்ரே நீங்களே வச்சுக்கோங்க. நடக்கும் நடக்கும். நான் சம்பந்தமோட சுத்தறது யாரும் பாத்திர கூடாதுன்னு அவர்கிட்ட விஜிபிக்கு பிக்னிக் போலாம்னு சொல்லியிருக்கேன். நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணிரு மரியோ குட்டி, நான் அவரை அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே, பாய். என்ன பண்றாரு? டக்கரா பேக் பண்ணி ரெடியா வச்சேன். ஹலோ, லைக்கா டோன் லைக்கா? எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த கேப் மட்டும். நினைச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். இப்ப எப்படி இருக்குது லைக்கா? ஜானகி, ஜோ இந்த மாமியா ஒரு முழுக்க தமட்டம் அடிச்சிருவாங்க. ஜானகி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க, ஆனா அத பெருசா தம்பட்டம் அடிச்சிடாதீங்க. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி பப்ளிசிட்டி லைக்கிங்க இல்ல. பாத்தியா, எல்லாம் நான் வாட்ச் கொடுத்த வேலை தான். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, நல்ல சம்பந்தம் கிடைக்கும்னு. சொன்னீங்களா? மெய்யாலுமா? ஐயோ, உங்களுக்கு நல்ல வாய் நல்ல மனசுங்க. என் பேர சொல்லீங்க, நீங்க காண்டி நல்ல பீட்டர் கிடைக்கிட்டு டேவிட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாங்க அது என்ன ஆயிட்டு இருக்கான் இல்ல? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தீவிரமா சொல்லும் நினைச்சேன், கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன் சொன்னாங்க. ப்ரொஃபசர் சார் படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் போல தெரியுது. கோல்ட் மெடலிஸ்ட், ரெக்கார்ட் பிரேக்கர், கரெக்டா? ரெக்கார்டு இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க, ஆனால் கிளாஸ் பிரேக்கிங், டேபிள், சேர், சம்மர் சால்ட், டபுள் பிளிப். சோமர் சால்ட்டா? அசால்ட்டா சொல்றாரு? எக்ஸ்கியூஸ் மீ, நோ மென்ஷன் ப்ளீஸ். மரியகுட்டி, எல்லாம் எப்படி பண்ணிட்டியா? ஓ, பக்கத்துல ராஜபத்ரியில ஆபரேஷன் தியேட்டர் கூட ஞங்கள் புக் செய்து கழிஞ்சு. அப்புறம் மனசுல வச்சுக்கோ, நீ வரும்போது அப்படியே என்னோட ஆம்புலன்ஸ தாண்டி லெஃப்ட்ல கட்டிடணும். நான் வந்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு போலமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நிச்சயமா எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சேது கிட்ட நம்ம பிஜிபி போறதெல்லாம் சொல்லிட்டீங்க, தப்பு இல்ல? தப்பு இல்லையா? ஏ வா வா, நாம தான் பிஜிபி போறலையே. பின்ன எங்க போறோம்?
அங்கதாகுதே சஸ்பென்ஸ். அங்க எல்லாம் நிக்குது சஸ்பென்ஸ். ஐயோ ஐயோ லெஃப்ட்ல இல்ல போனோம். அதா ஊடு ராசா என் தங்கம் என் கண்ணு என் தங்கம் பாட்டி எப்படி அழகு 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 அது போல பிச்சிடாதீங்க யுவர் லக்கி ஃபெலோ வெல்கம் டியர் இது என் பெரியம்மா ஜஸ்ட் ரிட்டர்ன் அமெரிக்கா ஃபேமிலில எல்லாரும் எஜுகேட்டட் தா பாட்டி கூட எஸ்எல்சி நான் தான் இந்த ஆக்டர் உனக்கு என்ன பண்ணி தான் பெரிய டாக்டரா புடிச்சிட்டியே வலது கால எடுத்து வச்சு உள்ளார போமா என்ன சம்பந்தம் இதெல்லாம் அண்ணா நம்ம இஷ்டம் அதெல்லாம் பழைய சம்பிரதாயம் நம்ம கால தான நாலு கால்ல ஏதோ வண்ண எடுத்து வச்சு வரலாம் நாலு கால பொங்கல் ரெண்டு எந்த ரெண்டு வெல்கம் வாங்க ரொம்ப மரியாதையானவங்க சுடிதார் ரொம்ப டைட்டா இருக்குது இல்ல குனிம்போரே இவ்வளவு பேர் இருக்காங்க கீஞ்சி கீஞ்சி போச்சுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா இருமா வா வா உண்மையிலடா பாத்து தாத்தா என்ன குத்துற மாதிரி குத்திராதீங்க தாங்காது நான் உச்சிட கையில பூச்சிட்டு இருந்த என் பேராண்டி கண்ணாரத்தை பாக்குறதுக்கு தான் அப்பா அம்மா தூதுவாது எதுவுமே தெரியாது ஆளுதான் பார்க்க சொல்ல மோத மாதிரி மனுஷன் யாராவது ஏமாத்த போறாங்களேன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நீ வந்துட்ட மனசுக்கு நிம்மதியா போச்சு தாத்தா ஒன்னும் உணச்சு வசப்படாதீங்க அவங்க டாக்டர் உங்களையும் பாத்துவாங்க என்னையும் பாத்துக்குவாங்க போதும் பல்ல வாயில போட தாத்தா டென்ஷன் ஆயிட்டு வர பல்ல கையில எடுத்துக்குவாரு ஐயச்சி ஐச்சி கை தோடிங்க அவங்கள தொட்டுறாதீங்க இது 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 டை சாரி எதுக்கு இதெல்லாம் பெரியமா ஒட்டு கேட்காதீங்க என்ன பண்ண போறாங்க நிச்சயதார்த்தம் எதுக்கு நிச்சயதார்த்தம் ஓ பிஜிபி எல்லாம் போனன்றீங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா வைக்க இல்லாத கூச்சம் இல்லாத போலாமே எனக்கு குடும்பம் இருக்கு அப்பா இருக்காரு இருக்கிறாரு தெரியுமே இந்த வீட்டுல சம்பந்தம் தவிர நாங்க எல்லாரும் சுத்த சைவம் வாமா ஜானகி நீ எங்க வந்த நீங்க எதுக்கு இங்க வந்தே நீ சொல்லாம போனாலும் கார்த்தால வந்து இவ எல்லாம் விளக்கமா சொன்னா ஜாதியாவது மதமாவது நல்ல குடும்பம் சரின்னுட்டேன் நீ வா 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 ஸ்ரீராம ஜெயம் பம்மல் மாணிக்க முதலியார் கொள்ளு பேரனும் பம்மல் கோவிந்தசாமி முதலியார் பேரனும் எனது தம்பி பம்மல் லேட் குமாரசாமி முதலியார் குமாரனுமான கல்யாண சம்பந்தம் ஐயா இந்த ராஜா சம்பந்தத்துக்கே பாத்து எழுதிருக்க இப்ப என்ன அவசரம் கல்யாணம் முடிட்டுமே அதான் நிச்சயமாயிச்சடா முனியாண்டி தர்பார்ல ஸ்டீல்ல செஞ்சா நல்லா இருக்காதுன்ட்டு தான் கோல்ல நல்ல கல்லெல்லாம் பதிச்சு லைக்கா டோன்ட் லைக்கா எனக்கு போய் மாத்திட்டு வா நாங்க ரெண்டு பேர் அது உள்ள தள்ளி போட்டாங்களா ஒரு பாட்டு ஐயோ என் பொண்ணுக்கு பாட்டெல்லாம் வராது ரொம்ப பிஸி நீங்க அவங்களுக்காக வெயிட் செய்ய வேண்டாம் நீங்களே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க பிஸி ஆம் பிஸி என்ன பிஸி கேட்டீங்களாண்ணே அதான் இங்கே கேக்குதா என்ன பொம்பளை அது ஆபரேஷன் மூணு நாள் ஆகுது ஒரு அடி கூட ரூம் பக்கம் வரல சரி ஆயிரம் வேலை இருக்கும் எவ்வளோ பேஷன்ஸ் ஏய் நாடா ஆரஞ்சு சுடுதா போட்டு ஆத்திங்கனாங்கிற ரொம்ப சில்லுன்னு இருக்கு நானாவது ஆத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ பெணாத்திட்டு இருக்கியோன்னு தோணுது எனக்கு என்ன தோணுது தெரியுமா
நீங்க எல்லாரும் ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி தோணுது. சேச்சே ஒரே மீனிங் தான். என்ன அது? ஜூஸ். We are in the right track. You continue with these antibiotics for 4 more days. Hello doctor. Hi. How is Samantha? நீ ரூம் ல உட்காரு. நான் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். ஹாய் மாலதி ஒரு வாரமா ட்ரை பண்றேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ண கிடைக்கல ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ண எங்கேஜா இருக்கு ஆர் யூ பை எனி சான்ஸ் யா யா எங்கேஜ்ட் ஐல் பீ பேக் இன் எ மினிட் வாட் இஸ் யுவர் டவுட் ப்ளீஸ் பிட் இட் அவுட் லவ் பண்ண போய் என்னல பேசுவேனே நீ என்ன கேட்டப்ப டவுட் வரல சம்பந்த பின்னாடி போறப்பெல்லாம் எனக்கு டவுட் வரல நிச்சயதார்த்தம் நடந்துச்சாமே உனக்கு தெரியாதா ஓ நிச்சயதார்த்தத்தை விடு என்ன சூப்பர் சாப்பாடோ ஓ ஷட் அப் இது பாரு மாலதி நான் பழைய ஜானகி தான் எனக்கு கல்யாணமும் பிடிக்காது கல்யாண சம்மந்தம் அதை விட பிடிக்காது எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்கு நான் சம்மந்தத்தோட பழகினது காதல்னால இல்ல ஒரு ஆபரேஷன்ல என் வாட்ச் தவறி போய் அவர் வயித்துல விழுந்துருது ரியலி அப்ப நான் கவனிக்கல அது யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமா சம்மந்தத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் இரு அன்னைக்கு இப்படி பேஷண்ட் இருக்கும்போது தான் அது உள்ள வந்து உட்கார்ந்துருது உடம்புலாம் நல்லா இருக்குதுங்களா ஒரே பில்டிங்ல மூணு நாள் ஆகிறோம் மீட்டிங்க பண்ணலாம் தான் ஜானகி நான் வரேன் மிஸ்டர் சம்பந்தம் இப்போ நம்ம ரெண்டு பேர் மத்தியில எதுவும் இல்ல நான் பேசினதை கேட்டிங்களா ஒரு ஆபரேஷன்ல வயத்துல வாட்சி உந்துச்சு அதை எடுக்கிறதுக்காக நீங்க ஒரு ஆக்டிங் மாதிரி எல்லாமே போய் இப்பதான் எனக்கு புரிஞ்சது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல சொல்ல பகில்னு அப்புறம் அந்த அம்மா வெளில போமாதான் எனக்கு புரிஞ்சது ட்ரை காட்சி எனக்கு ஏன்னா அவங்க கல்யாணத்துல நாம வந்து பூந்து கல்ட்டா பண்ணிக்கிறோம் இப்ப ரேங்கின்னு இருப்பாங்க அவங்க நமக்கே இதுன்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பராமதான் வரும் கண்ணுதான் படம் ஐஸ் தான் ரொம்ப டேஞ்சர்னுவாங்க நமக்குள்ள சஸ்பெண்டாவே வச்சுக்கலாம் கட்சி வரலும் சொல்ல தேவல இல்ல இல்லன்னு சொல்லுங்களா கல்யாணம் இல்ல சம்பந்தம் நான் எப்பவுமே லவ் பண்ணல நான் என்னுடைய வாழ்க்கையில பாக்குறீங்க இல்ல எதை பார்த்து நான் லவ் பண்ணுவேன் உங்களை இல்ல எத்தையுமே பார்க்காம பறதான் காதல்னு லாஜல பாய்ஸ் உங்க மேல எனக்கு எப்படி அது உங்க தொழில் உங்க பாஷை உங்க சாப்பாடு உங்க எது எதுவுமே எனக்கு எனக்கு சரி அதெல்லாம் விடுங்க எப்பவாவது நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை தான் நம்பி இருக்கேன் என்ன கை விட்டுறாதீங்கன்னு கேட்டிருக்கேனா எப்போ சரி வாணா விடுங்க மறந்துட்டுப்பீங்க நான் சொன்னா தப்பா புரிஞ்சீங்கன்னு சொல்லுவீங்க எல்லாமே டூப்புங்களா சரி நானே டூப் போடுறாள் எனக்கு மையா வாங்க எஸ் மிஸ்டர் சம்பந்தம் இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு எனக்காக நீங்க எந்த தியாகமும் செய்ய தேவையில்ல என்ன சொல்றீங்க நாங்க புஸ்தகம் சினிமால பாகாதே வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கேன்சர் இன்னும் ஒரு மாசத்துல செத்துருவீங்க அதனால ஏன் எதிர்கால இருந்து கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி சொல்றீங்க நான் வேற ஒருத்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் கூட அது உங்க கூட தான் உங்க அறியாம நினைச்சு அழல நான் உங்களை காதலிக்கல காதலிக்கல How could you be so, so ignorant? எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உன் முகத்தை பார்த்தா அந்த உணர்வு எனக்கு வரலையா I'm sorry. Sorry. ஏதோ உங்களை நோக்கடிச்சிருந்தேன்னா அதெல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் பேசாது அப்ப அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க மறந்துடலாம் I'm a stuntman. ரப் பண்ணிட்ட போ வளர்ந்தவன் நான் 15 நாள்ல போய் வேலையெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன்னா எல்லாம்
வேலையை வர விட்டேன் நான். அப்ப இதெல்லாமே பாசிங் அது என்ன சொல்வீங்க நீங்க? I don't know. Passing clouds. Passing